இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு தாயாகிருக்கு. நம்ப முடியாது, இதுவும் நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, பெரு அப்படின்ற ஒரு கிராமத்துல செப்டம்பர் 23 1933 வருஷத்துல வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதாவது பெரு அப்படின்ற ஒரு கிராமத்துல, இரண்டு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த தம்பதிகளோட பெயர் பாத்தீங்கன்னா, கணவர் பெயர் வந்து திபிரலோ, அதே போல மனைவி பெயர் வந்து விக்டோரியா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்தவங்க 9 குழந்தைங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்திருக்கு. அந்த 9 குழந்தைங்கள கடைசியா பிறந்த குழந்தை தான் வந்து இரண்டு தம்பதிக்கு கடைசி மகளா, 9வது மகளா பிறந்தவ தான் லீனா மதினா. ஸோ அவங்களோட கதையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த லீனா மதினா அப்படின்ற குழந்தை 9வது குழந்தையா பிறந்திருக்குது இல்லையா. ஸோ பிறந்து 4 மாசம் ஒன்றும் தெரியல, நார்மலா இருந்திருக்குது. வயசு ஆகும்போதெல்லாம் ஒன்றும் தெரியல, 4 வயசு அப்பெல்லாம். ஸோ 5வது வயசு ஆகும்போது தான் ஸோ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வயிறு ஸோ பெருசாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், ஸோ வயிற்றுல ஏதோ கட்டி இருக்கும் போல, ஸோ என்னன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா, லிமா அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து ஏதோ வயிறு பெருசா இருக்குங்க, அது கட்டி ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்குது, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. இவங்க பெற்றோர் அதாவது 5 வயசு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வயிறு பெருசா இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்துல போயிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா 7 மாசம் பிரெக்னண்டா இருக்குது இந்த 5 வயசு குழந்தை அந்த டைத்துல. இதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. மாதிரி டாக்டர் பெற்றோர்கிட்ட சொன்னது அவங்களோட மனசு எப்படி இருக்கும், எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க, இது எப்படி நடந்திருக்கு, சான்ஸே இல்லையே, எப்படி ஒரு 5 வயசு குழந்தையால 7 மாசம் பிரெக்னண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து நிறைய சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதே போல பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க, எதனால டாக்டர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஸோ டாக்டர் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு. அவர் சொல்ற பொண்ணு பிறந்து அதோட 12வது வயசுல தான் வந்து எந்த ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ 10,000 ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி, அதாவது 8 வயசுக்கு முன்னாடியே வந்து வயசுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, தவறான பழக்க வழக்கம். சின்ன வயசுலேயே சின்ன குழந்தைங்களை நீங்கள் 2 வயசில் வர்ற அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த டைம் தான் வந்து சரியான டைம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ முன்ன பொண்ணு இருக்கலாம் 10, 12, 14 இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் இருக்கும். ஸோ இது 8 வயசுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு ஏன்னா 10,000 தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, மரபணு கோளாறாக இருக்கிற டிஎன்ஏ ஜிஎன்சி. ஸோ இந்த மாதிரி ஆனாலும் சீக்கிரமாக வந்து வயசுக்கு வருவாங்க. எந்த மாதிரி ஸ்டேஜில் டைத்தில் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, எப்படி வயசுக்கு வருவாங்கன்னா, ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், இல்லை ஒரு ரொம்ப கவலை, இந்த மாதிரியான டைங்களில் வந்து டக்குன்னு வந்து வயசுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த டயத்தில், அதாவது 10, 12 ஏஜில் ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து மோஸ்ட்லி ஆஃப் லேடிஸ் வந்து வயசுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 8 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மரபணு கோளாறாக இருக்கும். ஸோ அதே போல் ஸோ சின்ன வயசில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து ரொம்ப இதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். சின்ன வயசில் ஒரு குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல், அது ஒரு 5, இப்போவே உங்களுக்கே தெரியும், 5 வயசு குழந்தையவே ரேப் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் 5 வயசு இல்லை இந்த ரொம்ப குறைஞ்ச வயசில் இந்த மாதிரி ஏதோ பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்க அப்படின்னாலே, ஸோ அந்த இதில் வந்து மரபணு, அதாவது உடல் ரீதியாக வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு 8, 9 சீக்கிரமாகவே வயசுக்கு வருவாங்க. ஸோ அதே போல் ஒரு சில நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பாலியல் கோழி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வந்து வயசுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ரீசனும் உண்மை தான். ஏன்னா பிராய்லர் கோழிக்கு வந்து செயற்கையாக வந்து அது சீக்கிரமாக வளர்ச்சி அடையணும், பெருசாகணும். ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் வளர்கிற கோழியை 1 மாதத்துலேயே வந்து ரொம்ப பெருசாக ஆக்குறதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா
அந்த அந்த இன்ஜெக்ஷன் போட்ட கோழி தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால சீக்கிரமாக உடம்புல இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே செல்ஸ் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஸோ சீக்கிரமாக வயசுக்கு வருவாங்க. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ மெயின் ரீசன் இந்த லீனா அப்படின்ற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ன வயசில் யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டுமே இந்த குழந்தை இவ்வளோ சீக்கிரம் சின்ன வயசில் வந்து வயசுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறாரு. டாக்டர் என்ன சொல்லி செஞ்சுருக்காரு அப்படின்னா பெத்த பொண்ணை தகப்பனே வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டு அவர் அந்த மதீனா அவங்களோட அப்பாவை தகப்பன அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அபியூஸ் பண்ணியிருப்பீங்க குழந்தைய. இந்த காலத்தில் நடக்குது, பெத்த பொண்ணையே வந்து அப்பா வந்து பாலியல் துன்புறுத்தல் அபியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்குது. ஸோ அதே போல் தான் டாக்டர் சந்தேகப்பட்டு கேஸ் போட்டு அவங்கள சிறையெல்லாம் அடைச்சிடுறாங்க மதீனா அவங்களோடைய அப்பாவை. ஸோ அவரும் நிறைய கெஞ்சி கேட்குறாரு, நான் அந்த மாதிரி பண்ணது, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, அந்த மாதிரி நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய வந்து சொல்கிறாரு. அது வந்து சிறையில் அடைச்சிடறாங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ இந்த காலத்தில் காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம பெற்ற குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வளர்த்த மாட்டோம், என்ன பண்ணுறோம், நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு வேலை இருக்குது, நிறையா வேலைக்கு போகிற தாய்மார்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தை பராமரிப்பு லேடியை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஸோ இதனாலையும் ஸோ அவங்க அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்படி நம்ம பண்ணுறதுனாலையும் ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து அபியூஸ் நடக்கலாம். ஸோ கூடிய முடிஞ்ச வரைக்கும் பெற்ற தாய்மார்களே வந்து அவங்களோட குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த இதுக்கு வரும். ஸோ அதனால் வந்து மதீனா அவங்கள வந்து அபியூஸ் பண்ணுறதுனால அவங்க அப்பா வந்து சிறையில் அடைக்கிறாங்க. கரெக்டாக வந்து 6 மாதத்துக்கு அப்புறம், 7 மாதம் ஆல்ரெடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் 6 மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 மே வந்து சிசேரியன் பண்ணி தான் வந்து அந்த குழந்தைய எடுத்துருக்குறாங்க. 5 வயசு குழந்தைக்கு சிசேரியன் பண்ணி 2.7 கிலோவில் இருக்கிற ஒரு ஆண் குழந்தைய வந்து டாக்டர் வந்து வெளியே எடுத்துருக்குறாங்க. சிசேரியன் பண்ண டாக்டர் பெயர் வந்து ஜெரார்டோ. ஸோ அதனால அவரோட பெயரையே அந்த ஆண் குழந்தைக்கு, பிறந்த ஆண் குழந்தைக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துருது. அப்புறம் லினா மதீனா அவங்களோட அப்பா வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவரு தான் வந்து அபியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஸோ அதனால அவரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி வந்து காலங்கள் போகுது. ஸோ அந்த ஜெரார்டோ அவரோட அந்த லினா மதீனா அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா ஜெரார்டோ. ஸோ அவரும் வந்து காலங்கள் போகுது, அவரும் வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறாரு. ஸோ அந்த டயத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் வந்து நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணும், நல்லா நிலைமைக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அம்மாவை பற்றி இந்த ஒரு சம்பவத்தை எதுவுமே பேசல, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டாரு. இது பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 1955 தான் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து லினா மதீனா அவருடைய பையன் வந்து ஜெரார்டோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அதே போல் வந்து ஜெரார்டோ பார்த்தீங்கன்னா 1979 எலும்பு நோய் அதனால வந்து பாதிக்கப்பட்டு அவரோட 40வது வயதில் வந்து இறந்துடுறாரு. அதாவது லினா மதீனாவோடைய பையன் ஜெரார்டோ வந்து 40வது வயதில் இறந்துடுறாரு. லீனாவும் பார்த்தீங்கன்னா 1970 அந்த வருஷத்துல ரவுல் ஜெரார்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப லீனா மதீனாவுடைய வயசு பார்த்தீங்கன்னா 39. லீனா மதீனா 1970 வந்து ரவுல் ஜெரார்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல அப்போ அந்த டயத்தில் அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 39. அதே மாதிரி லீனா மதீனாவோட பையன் பார்த்தீங்கன்னா 1979 அதுக்கப்புறம் 79வது வருஷத்தில் அவருடைய 40வது வயசில் எலும்பு நோயெல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து லீனா மதீனாவோடைய கதை. 5 வயசில் ஒரு குழந்தைய பெற்ற தாயோட கதை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ திருநங்கைகள், ஸோ அவங்கள பற்றியான ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருநங்கைகளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, அதாவது ஆணாக பிறந்து பெண்ணாக மாறின திருநங்கையாகட்டும், இல்லை பெண்ணாக பிறந்து ஆணாக மாறின திருநங்கையாகட்டும், ஸோ இவர்களால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கான பதிவுகளை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.